வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். திருப்பூர் அருகே ஓடும் ரயிலில் மதுபோதையில் பயணிகளிடம் தகராறு செய்ததாக சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இரவு நேர ரயில்களில் ரோந்து அலுவலை அதிகரிக்க அறிவுறுத்தியிருப்பதாக ரயில்வே காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உறுதியளிச்சிருக்காங்க? நேற்று முன்தினம் இரவு சென்னையிலிருந்து கிளம்பிய ரயிலில் நேற்று அதிகாலை ஈரோட்டில் முன்பதிவு செய்து ஏறக்கூடிய ரயில் பெட்டியில் முன்பதிவு செய்யாமலேயே 6 பேர் கொண்ட கும்பல் ஏறியது. அவர்கள் சக பயணிகளிடம் தகாத வார்த்தையிலும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் நடந்து கொண்டதால் அவர்களிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் திருப்பூரில் வரும்போது அவர்கள் இறங்கிவிட்டார்கள். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகள் கோவையில் ரயில் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்ததன் அடிப்படையில் நேற்று இன்று என மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறது. நாம் இப்போது இருக்கின்ற பகுதி திருப்பூர் இருப்பு பாதை காவல் நிலையம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளே விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்டு தற்சமயம் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆங்காங்கே ரயில் நிலையங்களில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இருந்த போதிலும் அன்றைய தினம் ரயில் நிலையத்தில் இறங்கி ஏறுவதற்கு 3 நிமிடங்களே இருந்ததால் பாதிக்கப்பட்ட பயணிகள் இறங்கி ஏற தயங்கி நேரடியாக கோவை சென்று விட்டனர். அதே போல அந்த சம்பவம் நடக்கும் அந்த ரயில் பெட்டியில் அந்த நிமிடத்தில் டிடிஆர் அந்த பகுதிக்கு வராது துரதிருஷ்டவசமாகவே பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு ஏதேனும் ரயிலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் அந்த பாதுகாப்புக்காக அந்த செயினை பிடித்து இழுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் நள்ளிரவு என்பதாலும் அதிகாலை என்பதாலும் அந்த நேரத்தில் ரயில் பெட்டியை இழுத்து நடு ரயிலில் வந்து நிற்க வேண்டாம், நேரடியாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முக்கால் மணி நேரத்தில் கோவைக்கு சென்று விடும் ரயில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அந்த செயினை பிடிச்சி இழுக்கலை. அதனால நேரடியாக கோவைக்கு போயிருக்காங்க. அதாவது சென்னையிலிருந்து ஈரோடு வந்திருக்கு, ஈரோடிலிருந்து முக்கால் மணி நேரத்தில் திருப்பூர் வந்துடுது. இங்கே 3 நிமிஷம் அந்த ட்ரெயின் நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து 50 நிமிடத்தில் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்துக்கு போயிடுது. அங்கே 3 நிமிஷம் நிற்கும். அதுக்கப்புறம் கேரள மாநிலம் ஆலப்புழாவுக்கு அது அப்படியே பாலக்காடு வழியாக சென்றுவிடும். இதுதான் அதனுடைய மேப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் இடையில் இறங்கி புகார் அளிக்கும் நேரத்தில் ட்ரெயின் சென்று விடுமோ என்ற அச்சத்தில் தான் அவங்க நேரடியாக திருப்பூரில் இறங்காமல் அந்த சக பயணிகள் தங்களிடம் தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த போதிலும் நேரடியாக கோவைக்கு சென்று அங்கே இறங்கி புகார் அளிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வரும்போது பெண் பயணிகளோ ஆண் பயணிகளோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கும்போது செயினை பிடிச்சி இழுக்காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அருகே ரயில் நிலையம் வரும்போது அங்கே இருக்கிற காவலர்களை அழைத்து அவர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நேர அவகாசம் என்பது அந்த நள்ளிரவு நேரங்களில் மிகவும் சவாலாக இருப்பதால் இது போன்ற ஒரு புகார் அளிக்கும் நடைமுறையில் பயணிகள் என்னவில்லை என்பதுதான் தோன்றுகிறது. விக்னேஷ், சுரேஷ், இப்போ பொதுவாகவே ஒரு ரயில் நிற்கும் போது அந்த இடத்துல வந்து ரயில்வே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலையும் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இவங்களை முன்னாடியே அவங்க கண்டறியவில்லையா, இல்லை அடுத்த ஸ்டாப்பிங்கில் வரும்போதாவது அவங்க புகார் கொடுப்பதற்கான முன் வரலையா? இப்போ இதில் என்ன நடந்தது? அதாவது ரயில் நிலையம் ஈரோடு ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 3 நிமிடம் இந்த சென்னையிலேருந்து ஆலப்புழா செல்லக்கூடிய ட்ரெயின் வந்து நின்றுருக்கு. அந்த 3 நிமிஷத்தில் இறங்கி அவங்க வந்து புகார் அளிக்க முடியாது. அப்போது தான் வந்து அந்த இவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஈரோட்டில் வந்து ஏறியிருக்காங்க. அவங்க முன்பதிவு இல்லாமல் முன்பதிவு செய்து ஏறக்கூடிய ரயில் பெட்டியில் S10 அப்படிங்கிற படுக்கை வசதி கொண்ட அந்த ரயில் பெட்டியில் வந்து இவங்க முன்பதிவு செய்யாமலே ஏறியிருக்காங்க. சுரேஷ், நீங்கள் இணைப்பிலிருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அந்த ரயிலில் பயணித்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவர் நமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், இப்போது உங்கள் மனைவி தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்களை சார் முன் வச்சாங்க? அவங்க ட்ரெயினில் போகும்போது என்ன நடந்தது? சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி நைட்டு 8:55 வந்து சென்னையிலேருந்து ஆலபி எக்ஸ்பிரஸ்லேருந்து அங்கேருந்து வர்றாங்க சார். வரும்போது ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் 5-6 பேருக்கு மேலே ஏற்பட்ட வந்து ஒரு மது போதையிலையும் ஏறி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கடுமையாக வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி அந்த பெட்டியை தட்டுறது ஒரு மாதிரி அலப்பறை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் சுமக் சிகரெட் எல்லாம் பற்ற வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சுமல் தாங்காமல் 14 நாளே ஆன குழந்தைய வந்து அங்கே தூக்கிட்டு வந்து அவங்க மச்சனனுடைய
குழந்தைங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சோடனே இவங்க கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்குறாங்க. அந்த பசங்க மேலும் மேலும் வந்து கடுப்பேத்திட்டே ஒரு மாதிரி பண்ணிட்டு அங்கங்க கம்பியில தாவி குதிக்க தட்ட இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. எங்க மிஸ்ஸஸ் வந்து 3-4 டைம் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, வேண்டாம் இதை பண்ணாதீங்க, தள்ளி போங்க, அந்த பக்கம் போங்கன்னு சொல்லியும் கேட்கல. ஏன்னா மச்சினன் வந்து மிஸ்ஸஸோட தம்பி வந்து S9 பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சீட்டு மட்டும் அவருக்கு அதுலதான் ரிசர்வேஷன் ஆச்சு. அவருக்கு போன்ல கூப்பிட்டு வர சொன்னோடனே அவர் வந்து ஏன் இப்படி பண்றீங்க, பூரா லேடிஸா இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கு, அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பசங்க என்ன பண்றாங்க, என் மச்சனை வந்து அடிக்கிறாங்க. அடிச்சு கடுமையான கெட்ட வார்த்தை, ஏற்றில் எழுத முடியாத அச்சு, அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அந்த பசங்க பண்றாங்க. அவ்வளவு அலும்பு, அத்தனை வீடியோவும் வீடியோல இருக்கு. அவ்வளவு கீழ்த்தரமான செயல் செய்யறாங்க அந்த பசங்க. திடீரெனா இது மாதிரி நடக்கும்போது அவங்களால என்ன பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. இப்ப கூட இருந்தாங்க சக பயணிகளை வந்து ஹெல்ப்புக்கு வந்தாங்களா? அந்த சில டிடிஆர் எல்லாம் தொடர்ச்சியா வந்தாங்களா? இது தொடர்பா ஏதாவது புகார் அளிக்க முடிஞ்சதா? இதுல வரந்த வேண்டிய ஒரு விஷயம் வந்து சக பயணிகள் அதுல வந்து கேரளாவில இருந்து கேரளாக்காரர் ஒருத்தர் மட்டும்தான் அவர் வந்து கூட சப்போர்ட்டுக்கு இருந்திருக்காரு. அவர் வந்து அவரையும் அடிச்சு தாக்க போயிட்டாங்க. அவரையும் கண்ட மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்காங்க. மற்றபடிக்கு எந்த பயணியுமே வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை நடந்திருக்குது, எந்த பயணியுமே அந்த இதுக்கு ஹெல்ப்புக்கு வரலைங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதுதான். அங்க இருக்கிறவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்க அங்க பாதி ஸ்டேஷன்ல இறங்கி ஓடி இருப்பாங்க. இல்லைன்னா எங்கேயாவது டிடிஆர் போய் பிடிச்சி கொடுத்துருக்கலாம். டிடிஆரும் உள்ள வரல, போலீஸும் உள்ள இல்லை. இரவு பயணத்துல முன்பதிவு செய்யப்பட்டு பெட்டியில எப்படி வந்த மாதிரி அன்றியசிரவா ஏறி உள்ளுக்குள்ள வந்து தம்மு, அது ட்ரெயின்ல புகைப்பிடிக்கிறது தவறு. அதுல வந்து இவங்க வந்து மது போதையா வேற மாதிரி வாடகிடுச்சுன்னா நம்ம எங்க மனைவி சொல்றாங்க, வேற மாதிரி சிகரெட் வாடகைய விட வேற மாதிரி தான் அடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த பசங்க வந்து எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. இரவு அதிகாலை 3 மணிக்கு மேல ஈரோட்டில இருந்து திருப்பூர் வரைக்கும் பிரச்சனை நடந்திருக்குங்க. திருப்பூர் ஜங்ஷன்ல வந்து மச்சனை அடிக்கிறாங்க, இறங்கி கொலை மிரட்டல் விடுறாங்க. உன்னை கொன்றுவேங்கிறான், உன் பொண்டாட்டியை கொன்றுவேன்றான், உன் குடும்பத்தை எரிச்சிடுவேங்கிறான். இவங்களுக்கெல்லாம் யார் இவ்வளவு தைரியம் கொடுத்தது? யார் எப்படி இதெல்லாம் எப்படி சகிச்சுக்க முடியும்? பொதுமக்கள் ஆதங்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்பவும். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார். சுரேஷ், இப்ப நம்ம நேரடியா பார்த்தோம், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கணவர் கூறியதை கேட்க முடிந்தது. சரியான காவலர்கள் அங்க இல்ல, அதே மாதிரி டிடிஆரும் அந்த சைட்ல வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது தொடர்பா ரயில்வே காவல்துறை தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா? என்ன சொல்றாங்க? டிடிஆரை பொறுத்தளவுக்கு அவர் செக் பண்ணிட்டு அவருடைய இருப்பிடத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த பயணிகளும் டிடிஆர் அணுகுன்னு யோசிக்கல. அதே நேரத்தில் அவருக்கு காது கேட்டிருக்காது, அதனால அந்த பகுதியில் வந்திருக்க மாட்டார். புகார் தெரிவிச்சிருந்தா கண்டிப்பாக டிடிஆர் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பார், அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கலாங்கிறது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்கிறாங்க. இருந்த போதிலும் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் தொடர்ந்து முன்பதிவு செய்யாமலே ஆங்காங்கே ரயில் நிலையங்களில் ஒன் ஹவர் டிராவல், அரை மணி நேரம் டிராவல் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்து ஏறிடுறாங்க. அப்படி ஏறக்கூடியவங்க இரவு நேரங்களில் பகலில் ஏறுறத கூட அப்பப்போ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முன்பதிவில் போகிற பயணிகள் சொல்கிறாங்க. ஆனால் இரவு நேரங்களில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி அன்ரிசர்வில் டிக்கெட்டில் ஏற வேண்டியவங்க ரிசர்வ்டு டிக்கெட்டில் ஏறி பயணிகளை அச்சுறுத்தும் விதமாக நடத்துறது வந்து பெண் பயணிகள் மட்டும் இல்லாமல் ஆண் பயணிகள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவம் வந்து ஊர்ஜிதமாக காட்டுது. அதனால் ஒவ்வொரு பெட்டிகள்லையும் இவர்கள் ஒரு ஒலிப்பான்களை செட் பண்ணணும், அதாவது ஒரு பட்டன் மாதிரி சிஸ்டத்தை வச்சு டிடிஆர் கேட்குற மாதிரி பண்ணணும். ஏதோ எஸ்ஓஎஸ் அப்படிங்க சொல்ல மாதிரி அவர் அவசர தேவைகளுக்காக நம்ம அந்த பட்டன் அமுத்தணும்னா அது டிடிஆரோட இருப்பிடத்துக்கு அந்த அலாரம் போகணும். அப்போ தான் வந்து இது போன்ற பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது பயணிகளோட யோசனையாக இருக்குது. விக்னேஷ், நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பயணிகள் எளிதில் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கு ஒரு வசதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.